இன்னைக்கு இ எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கேப்சி அண்ட் ஸ்மால் இ ரெண்டுமே எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் எல்லாமே த்ரீ லைன் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கீழே இருக்க எண்ட் லைனுக்கு மேலேருந்து கீழாக்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போடணும். ஸோ இப்போது திரும்ப மேலே லைனில் நம்ம போட்ட அந்த ஸ்ட்ரைட் லைனை டச் பண்ணி ரைட் சைடில் ஒரு ஸ்மால் ஸ்லீப்பிங் லைன் போடணும். ஸோ தென் மிடில் லைனில் அதே மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்லீப்பிங் லைன் ரைட் சைடு போடணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம திரும்ப கீழே லாஸ்ட் லைன்லேயும் நம்ம ஒரு குட்டி ஸ்லீப்பிங் லைன் போடணும். ஸோ இது தான் கேபிட்டல் லெட்டர் இ. இப்போ நம்ம ஸ்மால் லெட்டர் இ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு டூ லைனுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்லீப்பிங்கில் இருந்து ஒரு லூப் மாதிரி போட்டு ஒரு சி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா இதுதான் நம்மளோட ஸ்மால் லெட்டர் சி. ஸோ இப்போ ஒன் மோர் டைம் நம்ம பார்க்கலாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்க ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கீழே இருக்க லைனுக்கு மேலேருந்து கீழாக்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம போடணும். தென் மேலே இருக்க லைனில் நம்ம போட்ட ஸ்ட்ரைட் லைன்லேருந்து டச் பண்ணி ரைட் சைடில் ஒரு குட்டி ஸ்லீப்பிங், அதை மாதிரியே நம்ம மிடில் லைன்லேயும் அண்ட் லாஸ்ட் லைன்லேயும் ரைட் சைடில் ஒரு குட்டி ஸ்லீப்பிங் போடணும். ஸோ இதுதான் கேபிட்டல் லெட்டர் இ. இப்போது ஸ்மால் லெட்டர் இ நம்ம எப்படி எழுதுறோன்னா லாஸ்ட்டு டூ லைனுக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்லீப்பிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேலே இருக்க லைனை, ஐ மீன் அந்த மிடில் லைனை டச் பண்ணி கீழே எண்டுக்கு வர்ற மாதிரி ஒரு லூப் போட்டு ஒரு சி போடணும். ஸோ இதுதான் ஸ்மால் லெட்டர் இ. ஸோ இதே மாதிரி தான் கேபிட்டல் லெட்டர் இ அண்ட் ஸ்மால் லெட்டர் இ எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.